தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சேண்டாக்கோட்டை ஸ்ரீ கதிராளம்மன் கோயில் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களே தேரை சுமந்து செல்லும் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் தென்னவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தென்னவன், இந்த விழாவுடைய சிறப்பம்சம் என்ன, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சேண்டாக்கோட்டை, மாளியக்காடு, காசாங்காடு, அக்கரை வயல் ஆகிய நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வரும் தெய்வம் ஸ்ரீ கதிராளம்மன் கோயில். அந்த கோயிலானது அக்கரை வயல் பகுதியில் உள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆணி பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதே போல் இந்த ஆண்டு ஆணி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவிழாவின் முக்கிய தினமான இன்று தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக தேர் என்பது பக்தர்கள் பலம் பிடிப்பார்கள். ஆனால் இங்கு தேருக்கு சக்கரம் இல்லை, மனிதர்களே சக்கரமாக மாறி 20 டன் எடை கொண்ட சுமார் 27 அடி உயரமுள்ள அலங்கரிக்கப்பட்ட தேரை நான்கு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தூக்கி சென்று சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வயல்களில் சுற்றி வந்தனர். ஜெண்டை மேளம், விண்ணை அதிர வீக்க, தப்பாட்ட முழங்க தூக்குத்தேர் பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த தூக்குத்தேரை பார்ப்பதற்கு பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றி வட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்த தூக்குத்தேரை பார்த்து ஸ்ரீ கதிராளம்மனை வழிபட்டு சென்றுள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி தென்னவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.